வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனன் வாய்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று சமூக வலைத்தளங்கள் வந்து மிகவும் பரபரப்பாயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்யா அவர்களோட பிறந்தநாள். அதை முன்னிட்டு வந்து ஆர்யாவோட அடுத்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பரபரப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அதற்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அண்ணன் இயக்குனர் முத்தையா அவர்கள். முத்தையா அவர்கள் அவர்களோட இயக்கத்தில் தான் நம்ம ஆர்யா அவர்கள் அடுத்த படம் நடிக்கிறாரு. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து சமூக வலைதளங்களே பரபரப்பாயிடுச்சு. ஏன்னா அந்த படத்தோட டைட்டில் தான் அந்த படம் அதுக்கோட பரபரப்புக்கு காரணம். முத்தையா அவர்கள் அவர்களை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சுற்றிய படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு வந்து சமூக வலைத்தளங்களில் சிலர் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்கள்லாம் ஏதோ பெரிய யோக்கியம் மாதிரி, இவங்க எடுக்கிற படத்துலலாம் பார்த்தா இன்னொரு சமுதாயத்தை வந்து ரொம்ப தரக்குறைவாகவும் இழிவாகவும், அவங்கள ஒரு வன்மமாகவும், அவங்க ஏதோ ஒரு அடக்குமுறை பண்ண மாதிரியும், அவங்க ஏதோ ஒரு கும்பல் மாதிரியும் அப்படி இன்னொரு சமுதாயத்தை வந்து காட்டுறவங்க எல்லாம் முத்தையா அவர்களை வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றி எடுக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல அவங்கவுங்க முதுகில் இருக்கிற அழுக்க பார்க்கணும், அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பார்க்கணும். ஆனால் இயக்குனர் முத்தையா அவர்கள் எந்த சமுதாயத்தையும் மதிமே தவறாக வந்து எடுத்ததில்லை. அவர் வந்து குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றி எடுக்கார் அப்படின்னா, சில அந்த சமுதாயத்தில் நடந்த சில வாழ்வியல் ஒரு சூழ்நிலைகள் அதையெல்லாம் வச்சு தான் அவர் வந்து படம் திரைக்கதை அதை ஒரு பேக்ரவுண்டாக வச்சுக்கிட்டு அவர் வந்து படம் எடுத்தார். இயக்குனர் முத்தையா அவர்களோட அடுத்த படத்தோட அறிவிப்பு தான் வந்திருக்கு. படத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம். இதுதான் அந்த படத்தோட டைட்டில். ஆர்யா அவர்கள் அப்படி அந்த சேரில் வந்து ஒரு கால் அப்படி தூக்கிக்கிட்டு, ஒரு கருப்பு வேட்டியை மடிச்சுட்டு, ஒரு கருப்பு ஷர்ட்டோட அப்படி காலர்லாம் தூக்கி போட்டு, நெத்தியில் ஒரு பட்டையோட அப்படி ஒரு பந்தாவாக ஒரு ஸ்டில் கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு. பேக்ரவுண்டில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடத்த பாஷா படத்தோட ஸ்டில்லோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. முதைய அவர்கள் எடுக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா, குறிப்பிட்ட அளவுக்கு முக்குளத்தோர் சமுதாயத்தை பற்றி ஒரு ஆண்ட பரம்பரையோட பெருமையை பேசுகிற மாதிரி இல்லாமல், ஆனால் அந்த ஆண்ட பரம்பரையோட பேக்ரவுண்டை வச்சு தான் அவர் வந்து படங்கள் தொடர்ந்து வந்து பண்ணிகிட்ருப்பார். என்ன நீ ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிற, இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் கோவம், என்ன ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்கிற அப்படின்ட்டு வீடியோ பார்க்குற சில குரூப்ஸ் இருக்காங்களே அவங்களுக்குலாம் வந்து கோபம் வரும். அதற்கு நான் வந்து உறுதியான காரணங்களோடு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தமிழ்நாட்டில் அதிகமான அரண்மனைகள் கோட்டைகள் இன்றைக்கும் இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு சொந்தமாகவே இன்னும் அதிகமான கோட்டைகளோட திருநெல்வேலி, ராமநாதபுரம், இப்படி நீங்கள் வட மாவட்டங்களில் தஞ்சாவூர், அதுக்கப்புறம் எந்த பக்கங்கள் இங்கே போனாலுமே ஒரு அரண்மனை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு அதிகமான அரண்மனை கொண்ட தமிழ் சமூகத்தில் வந்து முக்குளத்துவ சமுதாயம் வந்து ஒரு முக்குளத்துவ சமுதாயம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஒரு பேக்ரவுண்டை வச்சு எடுக்கக்கூடிய முத்தையா அவர்கள் இந்த காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் அப்படிங்கிற ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கார். அதுதான் பரபரப்புக்கு காரணம். இந்த காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் இந்த பேர் வந்து யாருடைய கதை, இது யாரை வச்சு அந்த கதை வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதான் சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்குது. சிலர் வந்து சொல்கிறாங்க வந்து என்ன அப்படின்னா, திமுகவை சேர்ந்த காதர் பாஷா வெள்ளசாமி அப்படிங்கிறவரோட மகனான காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவரோட வாழ்க்கை வரலாறு தான், அவரை பற்றிய ஒரு சில அவர் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் இந்த காதர் பாஷா முத்துராமலிங்கம் படத்தை வந்து அண்ணன் முத்தையா வந்து இயக்குறாரு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் வந்து இல்லை, பேர் வந்து எடுத்துக்கிட்டு சில திரைக்கதை சினிமாவுக்கு தேவையான சில விஷயங்களை சேர்த்து தான் அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கோயில்பட்டி, அது சுற்று வட்டார பகுதி, ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த படமும் வழக்கம் போல் அண்ணன் முத்தையா அவர்கள் இயக்கிய எல்லா படங்களுமே ஒரு மெகா ஹிட் திரைப்படங்கள் தான். கொம்பன் எடுத்துக்கிட்டாலும் சரி, தற்போது அந்த விருமன், இப்படி நிறைய குட்டிப்புலி, இப்படி அதிகமான தேவராட்டம், இப்படி நிறைய வெற்றி படங்களை கொடுத்துட்டே வந்தார். பல விமர்சனங்கள் இருந்தாலும் விமர்சனங்கள்லாம் தாண்டி அவர் வந்து மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கார். ஸோ காதர் பாஷா முத்துராமலிங்கம் எதை பற்றியது, யாரை பற்றியது அப்படிங்கிறதுக்கான பல தகவல் இனிமேல் தான் போக போக நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிட்டு, ஸோ மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.